ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் தற்போது இந்திய அணி 36 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவுக்கு தற்போது சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் நடந்த 5 முக்கியமான சம்பவங்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி பார்த்தீங்கன்னா இன்று துவங்கியது. இந்த போட்டியில் இந்திய அணி வென்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத இந்திய அணிக்கு இது ஒரு மான பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது. காரணம், ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டவுடன் பார்த்தீங்கன்னா அரோன் பின்ச் அவர்கள் கண்டிப்பாக தற்போது இந்த தொடரில் நாங்கள் இந்திய அணியை வீழ்த்துவோம் அப்படின்னு சவால் விட்டிருந்தாங்க. முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை அதனுடைய சொந்த மண்ணில் வீழ்த்தியது இந்திய அணிக்கு ஒரு பெரிய அவமானமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் தற்போது இந்திய அணி வென்றே ஆக வேண்டியிருந்த கட்டாயத்தில் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா இந்தியாவை பேட்டிங் செய்ய அழைத்தது. முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா துவக்க வீரர்களா ஷிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேரும் வந்து விளையாடினாங்க. இவங்க இரண்டு பேருமே நிதானமாக விளையாடி அணியோட ஸ்கோரை உயர்த்தி கொண்டே இருந்தாங்க. இதில் ரோஹித் சர்மா 42 ரன்களிலும் ஷிகர் தவான் 96 ரன்களும் கேப்டன் விராட் கோலி 78 ரன்களும் எடுக்க ஐந்தாம் கால வீரராக களமிறங்கின கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா 52 பந்துகள் 80 ரன்களை எடுத்து இந்திய அணியோட ஸ்கோர் 340 உயர்வதற்கு வழிவகை செஞ்சாங்க. 50 ஓவர் முடிவில் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன்களை எடுத்தாங்க. அதன் பிறகு களமிறங்கின ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா 50 ஓவரில் 304 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து 36 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தள்ளிவிட்டாங்க. இந்த போட்டியில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஓவரை இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஷமி வீசும்போது டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு அந்த பந்து அடித்தாங்க. அப்போது சர்க்கிள்குள்ளே நின்ற மணீஷ் பாண்டே பார்த்தீங்கன்னா ஒத்த கையால் எம்பி அற்புதமாக கேட்ச் பண்ணி வார்னரை அவுட் ஆக்குனாங்க. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக ஏற்பட்டது. இந்திய அணிக்கு எதிராக இது போல டேவிட் வார்னர் மற்றும் ஆரோன் ஃபின்ச் இவங்க இரண்டு பேரும் அதிக முறை 100 ரன்களுக்கு மேலே பார்ட்னர்ஷிப் அமைச்சிருக்கும் சமயத்தில் தற்போது இது போன்ற ஒரு முக்கியமான ஆட்டத்தில் மணீஷ் பாண்டே அவர்கள் ஒத்த கையால் அபாரமாக கேட்ச் பிடிச்சது இந்திய அணிக்கு ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தது. அதே போல ஆரோன் ஃபின்ச் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரவீந்தர் ஜடேஜா அவர்களுடைய பந்து வீச்சில் கே எல் ராகுல் அவர்களால் ஸ்டம்பிங் செய்யப்பட்டாங்க. இந்த ஸ்டம்பிங் மிகவும் ஒரு சர்ச்சைக்கு உள்ளாடுச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம், ஆரோன் ஃபின்ச் அவங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா ஆன் த லைனில் இருந்தது. அதாவது கிரீஸில் கிழிக்கப்பட்டிருக்கும் அந்த கோடு மேலே ஆரோன் ஃபின்ச் அவர்களுடைய கால் இருந்தது. அதை மிகவும் ஜூம் பண்ணி பார்த்தபோது பார்த்தீங்கன்னா அதில் சிறிய அளவு அசைவு இருந்தது. ஆனாலும் அவுட்டா அல்லது இல்லையா அப்படிங்கிறது தெளிவாக தெரியலை. அந்த சமயத்தில் கே எல் ராகுல் கரெக்டாக சிம்பிள் அடிச்சிருந்த காரணத்தினால மிக நீண்ட நேர ஆலோசனைக்கு பிறகு தேர்ட் அம்பையர் இதை வந்து அவுட்னு கொடுத்துட்டாங்க. ஆரோன் ஃபின்ச் அவுட் ஆனதும் இந்திய அணிக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தியது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 48 ஓவரை இந்திய அணி பேட்டிங் செய்யும் போது மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் வீசினாங்க. அப்போது ஜடேஜா அவர்கள் பிட்ச் நடுவில் ஓடின காரணத்தினால இந்தியாவுக்கு 5 ரன்கள் பெனால்ட்டியாக வழங்கப்பட்டது. ஏற்கனவே நடுவர் ரவீந்தர் ஜடேஜா அவர்களை வார்னிங் செய்த போதிலும் அதை வந்து அவங்க கண்டுகொள்ளாமல் மீண்டும் பேட்டிங் செய்துவிட்டு ரன் ஓடும்போது பிட்சுக்கு நடுவில் ஓடின காரணத்தினால இந்தியாவுக்கு 5 ரன்கள் பெனால்ட்டியை வழங்கப்பட்டது. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி முதல் பந்து வீசும் பொழுதே அவங்களுக்கு 5 ரன்கள் எடுத்தது போல ஸ்கோர் போர்டில் போட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் அபாயகரமான வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் பார்த்தீங்கன்னா 10 ஓவர்களை வீசி 78 ரன்களை விட்டு கொடுத்தாங்க. இதுவே அவங்களுடைய ஒருநாள் போட்டி வரலாற்றில் மிக மோசமான பந்து வீச்சில் தற்போது இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு. முதல் இடத்துலையும் அவங்க வந்து இந்திய அணிக்கு எதிராக தான் இந்த ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையில் 79 ரன்களை விட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் 78 ரன்களை விட்டு கொடுத்ததன் மூலமாக இது வந்து இரண்டாவது மோசமான பந்து வீச்சு அமைஞ்சிருக்கு. அதே போல இந்திய அணியில் அதிகபட்சமாக ஷிகர் தவான் அவர்கள் 96 ரன்களை அடித்த போதிலும் கே எல் ராகுல் அவர்களுக்கு தான் 80 ரன்கள் எடுத்திருக்க காரணத்தினால ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. காரணம், அவங்க 52 பந்தில் 80 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதே போல அவங்க வந்து ஒரு ஸ்டெம்பிங் மற்றும் 2 கேட்ச்கள் செஞ்சுருக்காங்க. அதன் காரணத்தினால அவங்களுக்கு வந்து ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. அதே போல இந்த போட்டியில் ஷமி அவர்கள் பந்து வீசும்போது 40 ஓவரில் தர்ணர் அவர்களுக்கு LBW முறையிடப்பட்டது. ஆனால் கள நடுவர் கொடுக்காத காரணத்தினால விராட் கோலி அவர்கள் முகமது ஷமியிடம் இது அவுட்டா அப்படின்னு கேட்டபோது அவங்க வந்து கே எல் ராகுல் அவர்களிடம் டிசிஷன் கேட்டாங்க. கே எல் ராகுல் அவர்களும் இதற்கு வந்து நம்ம அவுட்டாக தான் இருக்கோம், கண்டிப்பாக ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எடுத்து பார்த்தபோது பந்து வந்து ஸ்டெம்பில் ஹிட் பண்ணலை. இதன் காரணத்தினால இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்டு இருந்த அந்த ரிவ்யூ வந்து லாஸ்ட் ஆனிச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.